வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட் இது. கரெக்டாக அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 50 மீட்டரில் ரோட்டு மேலேயே ஒரு 4 செண்டில் 2 மாடி கமர்ஷியல் பில்டிங் காம்ப்ளெக்ஸு சேல்ஸுக்கு வந்திருக்கு. கரெக்டாக இதுதான் பழைய பஸ் ஸ்டாண்டு, தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்டு மெயின் பஜார் இது. கரெக்டாக இங்கேருந்து யானைப்பாலம் போகிற மெயின் ரோட்டில் ரோட்டுக்கு மேலே கரெக்டாக ஒரு 50 மீட்டரில் ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் பில்டிங். இது நம்ம பில்டிங்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோட்டலு லாட்ஜ் எல்லாமே. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே, ஹோட்டலு ரிசார்ட்டு லாட்ஜு நிறைய ஷோரூம் இருக்குது, மொபைல் ஷோரூம் இருக்குது, எம்ஆர்எஃப் ஷோரூம் இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறதான் நம்ம பார்க்க போகிற பில்டிங். மெயின் ரோட்டுக்கு மேலேயே இருக்கிறதுனால ஒரு ஹோட்டலு இல்லை ஒரு லாட்ஜு இல்லை ஒரு பெருசாக ஒரு காம்ப்ளெக்ஸு ரெடி பண்ணனாலும் ஒரு சூப்பரான இடம். கரெக்டாக நம்ம பில்டிங்கில் இருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தத்துலேயே 50 மீட்டர் தான், இதுதான் பழைய பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து அப்படியே ரைட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 50 மீட்டரில் யானைப்பாலம் சிக்னல் பெட்ரோல் பம்ப் வந்துடும். நம்ம பில்டிங்கு தான் கரெக்டாக அளவு பார்த்தீங்கன்னா 40x43 இருக்குது, முன்முகப்பு 40ம் நீளம் 43ம் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு வடக்கு பக்கமாக ஒரு 4 அடியில் ஒரு தெரு போகுது, அந்த தெரு நம்மளுக்கு வரும், அதனால் கார்னர் பீஸ் மாதிரி தான் இது. நீங்கள் இதை அப்படியே கம்ப்ளீட்டாக தட்டி ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் போடலாம், ஒரு நல்ல ரேண்டலுக்கு போகும். 3 ஷட்டர் வச்சு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க, ஆல்ரெடி இதில் ஒரு கிளினிக் இருந்தது, இவங்க கொடுக்குறதுனால எல்லாத்தையும் காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் சொந்தமாக கிளினிக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலோ இல்லை ஒரு தொழிற்சார்ந்த தேவைக்கோ எடுத்து அப்படியே ரன் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே நீங்கள் ரேண்டலுக்கு கொடுத்தாலே ஒரு பெரிய இன்கம் வந்துகிட்டு இருக்கும். மெயின் ரோட்டு மேலே அப்படிங்கிறதுனால நீங்கள் உடனே ரேண்டலுக்கு டக்குன்னு போயிடும், எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா. ஏன்னா அவங்க பூட்டியே போட்டிருந்தாங்க, ரொம்ப நாளாக சேல் பண்ணல, அதனால் மண்ணாக இருக்குது, எடுத்துக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எடுத்து ஒரு ஒயிட் வாஷ் மட்டும் அடிச்சுட்டு அப்படியே ரேண்டலுக்கு கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். கீழே ஒரு புருஷன் மேலே ஒரு புருஷனாக இருக்குது. கிளினிக் இருந்தனால அந்த செட்டிங் அப்படியே இருக்குது. ஒரு மெயின் ரோட்டில் ஒரு கிளினிக் போடுறதுக்கு சூப்பரான இடம், நல்லா செட் ஆகும். கரெக்டாக தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் போக்குவரத்துக்கு ப்ராப்ளமே கிடையாது, இறங்கி அப்படியே நடந்து அப்படியே கிளினிக் வந்துடுவாங்க, இல்லை ஹோட்டலோ எப்படி கட்டுறீங்களோ அதுக்கு ஏற்றப்பல டக்குன்னு போக்குவரத்துக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே. இல்லை ரெண்டு பேரை சேர்ந்து எடுக்கிறனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரித்து வாங்கிக்கலாம், 2-2 சென்டாக கூட. ஒரு சைடில் இது ஒரு செட்டிங், அந்த கிளினிக் ஏற்றாப்புல செட் பண்ணி வச்சுருந்தாங்க, நீங்கள் எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம், இல்லை சின்னதாக ஒரு மோடிஃபை பண்ணி உங்களுக்கு தேவைக்கு எப்படி தேவையோ அப்படி செட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது, 40 அடி ஃப்ரண்டேஜில் இந்த ஏரியாவில் இடமே கிடைக்காது, இல்லை கிடைச்சாலும் உங்களுக்கு எங்கேயோ போயிடும் ரேட்டு, சீக்கிரத்தில் கிடைக்காது, நல்ல இடம். இதான் சைடில் உள்ள ரோடு, 4 அடி ரோடு. மேலே போகிற மாடிப்படி ஒரு சைடில் வடக்கு பக்கமாக கொடுத்துருக்குறாங்க. மேலேயும் ஒரு பெரிய ஆஃபீஸோ இல்லை இதே மாதிரி ஒரு பெரிய கிளினிக்கோ ரன் பண்ணுறதுக்கு நல்ல செட்டிங்கோடு இருக்குது. நல்ல கேப் இருக்காங்க பின்னாடி, நிறைய ஸ்பேசஸ் இருக்குது, நேரில் பார்த்தீங்கன்னா புரியும். இல்லை ஒரு பெரிய லெவலில் ஒரு ஆஃபீஸ் ரெடி பண்ணேன்னா கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க அப்படிங்கிறனால ஒரு நல்ல ஒரு பெரிய ஆஃபீஸ் போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா 4 ரூம் இருக்குது மொத்தம்,